சரி அப்ப நம்ம போய் தேடுவோமா அவளை கீத்தால பாவம்ல. எங்கிட்டு போய்க்கா தேட, போன வாட்டி இவங்களை குடவுன்ல அடைச்சி வச்சிருந்தா, இந்த வாட்டி குடவுன்ல தான் அடைச்சி வச்சிருப்பானோ? தெரியலையே, தேடினாதானே தெரியும். ஆளாளுக்கு ஒரு தசையில போய் தேடுவோமா? எதுக்கு மேல பாத்துக்கிட்டு உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துருப்பான் கொள்ளாண்டி பைய. சரி வாங்க, ஆளுக்கு ஒரு தசையில போய் தேடுவோம். அவள நான் ஏன் போய் தேடணும்? எனக்கு வீட்டுல சமையல் பண்ற வேலை இருக்கப்ப நான் போறேன். ஏக்கா போறது வழியில தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவோம்க்கா, போலீஸ் கிலீஸ் கொண்டு வருவாரு. என்னமா ஊர் மக்கள் எல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்குள்ளேயே வந்துட்டியோ, என்ன விஷயம்? தலைவரே தலைவரே, கொள்ளாண்டி பைய கீதால தூக்கிட்டு போயிட்டான். அட கடவுளே, இது எப்ப நடந்தது? இப்ப நான் என் கண் முன்னாடி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஐயோ, சரி நான் உடனே போலீஸுக்கு சொல்லிட்டு ஆக வேண்டியத பாக்க. நீங்களும் உங்களால முடிஞ்சது கொஞ்சம் தேடுங்களேன். ஆமா, நாங்க தேடதான் போறோம். எங்களால முடிஞ்ச இடத்துல தேடதும் நீர் வந்து போலீஸ் கிலீஸ் எல்லாம் கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்துடும். போன வாட்டி மாதிரி கோட்டையை விட்டுறாதீரும். இளிச்சக்காவை காப்பாத்தவே இல்லை, நானும் இவங்களும் தான் காப்பாத்தணும், பங்கச்சக்காவும். இல்லம்மா, அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி நடக்காது. நான் போலீஸுக்கு சொல்லிருந்தேன். ஆ, எல்லா இடத்துலயும் சொல்லி வச்சு, அது மாதிரி நம்ம ஊர்ல உள்ள வாலிய பயல்வெளியும் சொல்லி வைப்போம். எப்படியாட்டு இந்த குள்ளாண்டி பயில பிடிச்சு தூக்கிற வேண்டிதான். நீங்க தூக்குறதுக்குள்ள அவ கிட்டனி அறுத்துட்டு போயிருமா? கொஞ்சம் சீக்கிரமா தேடங்க. எப்பவுமே ஒரு மாதிரி செஞ்சி மாதிரி இருப்பீல, அதே மாதிரி இருக்காதியோ? இல்ல இல்ல, நான் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போக போறேன். நான் வாரேன். சமைக்கட்டும். என்னைக்கு பிள்ளை மேல பாசமா இருந்திருக்கா? ஓடிட்டா ஒரே ஓட்டமா அம்மா வீட்டுக்கு. எவ்வளவு நேரம் ஆயிட்டுல? 2-3 மணி நேரம் ஆயிட்டு பத்துக்கணும். ஆளை காணும். இரு இரு, இந்த முக்கு கடையில குஸ்கா வாங்கிட்டு வர தின்னு. சோ கடவுளே, பொறுப்பில்லாத பொம்பளையா இருக்கா. ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு வண்டியை விட்டுட்டு வீட்டு வேலையை பாக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அம்மா வீட்டுக்கு போயிட்டுதானே, சொல்லாம கொள்ளாம ஓடிட்டா. போன் அடிச்சு பாப்போம், எவ்வளவு கொழுப்பு இருக்கு. போன சுவிட்சா பண்ணி வச்சிருக்கா, வரட்டும். காலே அடிக்கணும். போன திருப்பி இளிச்சக்கால வந்து குடவுன்ல தானே அடைச்சு வச்சா? குடவுன்ல போய் தேடுவோம். நம்ம ஊர்ல இருக்கிறது 2 குடவுன்னு, முந்திரி குடவுன்னு சாக்கு குடவுன்னு ஒண்ணு. இளிச்சக்கா நீங்களும் ஏஞ்சலும் போய் முந்திரி குடவுன்ல தேடுங்க. நானும் நெட்டவள்ளி அப்புறம் வந்து ராணியக்கா, 3 பேர் இதுல போய் தேடுதோம். நான் மீன் பிடிக்க போறேன், நான் வரல. கொஞ்சம் தேடுங்களேன், நீங்க தானே தூக்கிட்டு போறத பாத்தியோ? நமக்கு 1000 ஜுவாலி இருக்கம்மா, அவளெல்லாம் வந்து பார்க்க முடியாது. பாய் பாய். என்ன ராணியக்கா இப்படி பண்ணிட்டு போறாவுல? சரிட்டி, அப்ப அவங்க 2 பேரும் ஒரு குடவுல நீ, நம்ம 2 பேரும் குடவுல நீ தேடுவோம். எனக்கு கொஞ்சம் வவுத்துல புளிய கரைக்கதான் செய்யுது. நான் போய் மாட்டிக்கிட்டு திருப்பி என்னைய பிடிச்சு விட்டானா? அதான் நம்ம வீர மங்கை சிங்கப்பெண் ஏஞ்சல் இருக்கல்ல, அவனை ஒரு மீதி மிதிச்சு கொண்டு விடுவா, அவளை கூட்டு போங்க. அப்படியாட்டி நீ வீர மங்கை சிங்கப்பெண்ணாட்டி காப்பாத்திருவியா? ஆ காப்பாத்திரலாம், கொஞ்சம் செலவாகுமே. என்னட்டி செலவு? உங்களுக்கு ஏதாவது ஆகி உங்களை நான் காப்பாத்தணும்னா நீங்க எனக்கு 5 கிலோ அல்வாவும் 2 கிலோ பூந்தியும் வாங்கி கொடுப்பீங்களா? கொஞ்சம் தெரியல, பத்திரமா வீடு போய் சேரணும்.
வெளியே எதுவும் கிடக்கான்னு பார்க்கணும். ஏதாவது ஒரு தக்காளி செடியில தக்காளி பழம் இருந்தா கூட புடுங்கி திங்கலாம். இது இவ்வளவு திண்டி பண்ணாரமா இருக்கு கடவுளே. எக்க சாக்கு குடவுன்லயும் ஒண்ணு வச்ச மாதிரி தெரியலையக்கா, பப்பர பேனு காலியா தானே கிடக்கு. ஆமாட்டி, சாக்கு குடவுன் நல்ல நீட்டா சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. அப்ப வியாழைக்கு ஆள்கள் வந்து போய் இருக்காவோன்னு அர்த்தம். அப்ப கண்டிப்பா அங்க வச்சிருக்கவே மாட்டா. தூசி கூட அடைஞ்சு இல்ல பாரு. எக்க நீங்க பெரிய சீயடி சங்கராளா இருக்கியோ? அது யாருக்கு சீயடி சங்கரு? அவரு பெரிய பெரிய குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடிப்பாரு அறிவை வச்சு. அதே மாதிரி நீங்களும் கண்டுபிடிக்கிற சொல்றேன். இருப்ப வேற எங்க போய் தேட? குடவுன்லயும் இல்லன்னா என்ன பாடுபடுதாலோ. வேற எங்கேயாவது தேடுவோம். அவங்க இளிச்சக்காவும் ஏஞ்சலும் போனவளும் அங்கே எதுவும் இருந்தாவளான்னு தெரியல. அது வேற தம்மி பீசுக்க, அதுக்கு ஒழுங்கா தேடி இருக்காது. அவ திங்க ஏதாவது கிடைக்குமான்னு பிறகிட்டு அலைவா ஏஞ்சலு. இந்த அக்கா அப்படியே வாய் பாத்துக்கிட்டு நிக்கும். ஆமாட்டி, அதுவும் சரிதான். குட்ட சார், குட்ட சார், என்ன விட்டுருங்க சார், பிளீஸ் சார். உங்களுக்கு ஊர்ல நான் நாலு நல்ல ஆட்களை ரெடி பண்ணி தரேன். அவங்க கிட்னியை எடுங்க, என்ன விட்டுருங்க, நான் ரொம்ப பாவம். சூ, வாய மூடு. எனக்கு யாரு கிடைக்காங்களோ நான் அவங்களதான் கொண்டு போக முடியும். பேசாம வா. ஐயோ கடவுளே, இந்த குள்ளாண்டி பயில ஒரு பேதி எடுக்க மாட்டேங்க. இந்த காட்டுல ஏதாவது விலங்கு இவனை கடிச்சு தின்றுட்டோம்னு அப்படியே மரத்து பிடிச்சு யாரி ஓடிடுறேன். உங்க ஊர் மக்கள்ல முட்டாள்கள் குடவுன்லதான் போய் தேடுவாங்க. ஏன்னா போன வாட்டி நான் குடவுன்ல அடைச்சு வச்சேன். ஆனா இந்த வாட்டி உனக்காக ஸ்பெஷல் கார் கொண்டு வந்து காட்டுல நிறுத்தி இருக்கேன். பேதியில போறவன் எனக்காக 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 ஏதோ ஒரு செயின் வாங்கி கொடுத்தானா, இல்லன்னா கம்மல் வாங்கி கொடுத்தானா, கார் கொண்டு வந்திருக்கான கார், இது என்ன எனக்கா என் கிட்டனியா இருக்கிறதுக்குல. அமைதியா இருந்தா ஒரு மணி நேரத்துல வெட்டி எடுத்துருவோம். ஆர்ப்பாட்டம் பண்ணுன செத்த பேதி எடப்பான். காய்கறியா இருக்கிற மாதிரிலாம் சொல்லுதா கடவுளே. ஹலோ டாக்டர், நான் தான் குள்ளாண்டி பேசுறேன். ஒரு ஃப்ரெஷ்ஷான கிட்னி கிடைச்சிருக்கு. நல்ல ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷான கிட்னி மாதிரி தான் தெரியுது. ஆள் நல்ல ஹெல்த்தியா நார்மலா தான் இருக்கா? ஆமா, நீங்க வந்தீங்கன்னா அறுத்துடலாம். ஐயோ ஐயோ, போனலாம் போட்டு அறுக்கணும்னு பேசுதானே, நான் என்ன செய்வேன்? உன் வயசு என்னமா? சாவ போற வயசு. எனக்கு வயசு 80. ஐயோ இல்ல டாக்டர், அது பொய் சொல்லுது. 80லாம் இல்ல, 35-40 இருக்கும் நல்ல கிட்னி. ஆமா, எப்படி இன்னொரு 40 வருஷத்துக்கு கிட்னி நல்ல ஓடும். பாக்க நல்ல பூ பழ பழ பழன்னு இருக்கா, கிட்னி நல்லாதான் இருக்கும். சீக்கிரமா கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து அறுத்துட்டு போயிருங்க. ஓகே, வைக்கிறேன். தள்ளி உட்காரு, டாக்டர் வருவாரு. ஐயோ 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 ஐயோ, கையில செயின் எல்லாம் போட்டு கட்டி வச்சுட்டாடே கடவுளே. ஐயோ, உயிரோட ஆபரேஷன் பண்ணுவீங்களா, மயக்க மருந்து போட்டு பண்ணுவீங்களா? தெரியல, டாக்டர் மயக்க மருந்து இருந்தா தான் கொண்டு வருவாரு, இல்லைன்னா அப்படியே அறுத்து விட்டு போயிருவாரு. இங்க இரு, அமைதியா கடை வாயிலையும் ஒட்டி விட்டுருவோம். பத்துக்க பாவுன்னு விட்டு வச்சிருக்கேன். பியாதி எடுப்பா, இவனுக்கு ஒரு பியாதி வர மாட்டேங்க கடவுளே, கடவுளே, கடவுளே. இவன் மண்டையில இடி உழுது செத்து போட்டோம், நாசமா போட்டோம் எடுப்பட்ட பைய. என் கார்லயும் உட்கார்ந்துட்டு என்னையவே ஏசதியா? நீ மட்டும் என் கிட்னியவே எடுத்துட்டு என்னையவே ஏசுவியா? அமைதியா இருந்தீனா ஆபரேஷன் சீக்கிரமா முடிச்சு உன்னை வீட்டுல கொண்டு விட்டுருவேன். ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கி தருவேன். சத்தம் கட்டாம இரு, எரிச்சலா இருக்கு உன் குரல கேட்டாலே. ஐயா கொஞ்சம் திரும்பி உட்கார்ந்துக்கிட்டுமாயா? சரி, இங்க இருக்குள்ளாண்டி. இப்போ என் கிட்னி உனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு போவோம் சொன்னீங்கன்னா உனக்கு அதுக்கு அந்த மாதிரி காசிய பூர்சன்ட்ட சொல்லி வாங்கி தந்துருவேன். இல்ல ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் ஒரு 1000 ரூபாய் வாங்கினா கூட தந்துருவாவோ? என்ன விட்டுறேன் பிளீஸ். நீ ஊர் மக்கள்கிட்ட வாங்கி எனக்கு தருவியோ, என்ன பிடிச்சு கொடுத்துருவ? அதெல்லாம் நீ ஒன்னும் தர வேண்டாம். நீ ஏன் கஷ்டப்படணும், நாங்களே அறுத்துருதோம் கிட்டு. நீ என்ன வில்லத்தனமா வச்சிருக்கான் அவனும் ஊத்த பள்ளையும் பாரு, அருவருப்பா இருக்கு. டாக்டர் என்ன இப்படி லேட் பண்ணுதாரு, எனக்கு நேரம் ஆகுது. உங்க ஊர்ல இன்னும் 2-3 பொம்பளையால் கிடைச்சா அழுவனா நல்லா இருக்கும். கிட்னி அறுத்து விட்டு பக்கத்து ஊருக்கு ஓடிடுவேன். நீ ஒரு மானம் உள்ள மனசனே கிடையாது தெரியுமா? நீ ஒரு மானம் கிட்ட பைய. ஆமா, அந்த சரோஜா தானே போலீஸை பிடிச்சு கொடுத்தா. சரோஜா, நெட்டவெளி, பங்கஜம், அவியலை விட்டுட்டு என்னைய போய் பிடிச்சு வச்சிருக்க. மானம் கிட்ட பையல, முட்டா பையல, ஊத்தவாயா? ஏய் என்ன ரொம்ப பேசுற, கிட்னிய மட்டும் அறுக்காம சங்கையும் அறுத்துருவேன். ஆமா, எனக்கு கிட்னியே போனதுக்கு அப்புறம் என் உசுறு இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன, நான் ஒரு பிள்ளைக்கு அம்மா தெரியுமா? இப்படி எல்லாம் நீ பண்ணலாமா? உனக்கு பாவம் பிடிச்சு புழு புழுத்து நீ நாசமா போயிருவ, நீ விளங்காம போயிருவ, கட்டையில போயிருவ, சாணியோட சாணியா, சாக்கடையோட சாக்கடையா, பாத்ரூமோட பாத்ரூமா நீ போயிருவ. சீ சீ சீ, என்ன மாதிரி இந்த பொம்பளை கத்துது, இது புருஷன் ரொம்ப பாவம். எப்பா வாயா இல்ல என்னது இது?
குள்ளாண்டியா குள்ளாண்டியா மன்னிச்சிருங்க, ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டேன். காசு பணம் கேளுங்க, நான் தாரேன். இல்லைன்னா என்ன ஒரு நெக்லஸ் வச்சிருக்கேன், ஒரு பவுன் நெக்லஸ், அதை வேணாலும் தாரேன். என்ன கொஞ்சம் ஆவுத்து விட்டுங்களே, நான் வந்து யாருக்கிட்டையுமே இந்த இடத்தையும் சொல்ல மாட்டேன், நீங்க கடத்திட்டு போன விஷயத்தான சொல்லவே மாட்டேன். புதுசு ஆசையா பைக் வாங்கி கொடுத்தாரு, அதை எங்கேயோ பறக்க விட்டுட்டு நீங்க தீட்டு வந்துட்டீங்க. அந்த நெட்டையா வளர்ந்த காலையை நீ நிலையாண்டு நீ ஏசுவான். அமைதி, உன்னை காப்பாத்த யாரும் வர முடியாது. இன்னும் 5 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாரு, சுட சுட கிட்னி எடுத்துட்டு போயிருவாரு. ஐயோ பியாதி எடுப்பான், சுட சுட இட்லி எடுத்துட்டு போற மாதிரி சுட சுட கிட்னி எடுத்துட்டு போயிருவாங்க. ஆனே என்ன காப்பாத்த இந்த உலகத்துல யாருமே இல்லையா? எத்தனை கோயில போய் எத்தனை சாமி கும்பிட, ஒரு சாமி கூட என்ன பார்க்க மாட்டேக்கே. நான் கும்பிடுற சாமி, இந்த உலகத்துல இருக்கிற அவ்வளவு சாமிகளும் இருக்கிறது உண்மைனா, என்னைய காப்பாத்த ஒரு ஆள் வரும்டா. இது நடக்கும், உன் ஊத்த பல்லெல்லாம் தட்டி என்ன காப்பாத்திட்டு போகிறதுக்கு ஒரு சிங்கம் வரும், கண்டிப்பா இது நடக்கும். இது இந்த ஊர் மேல சத்தியம். ஓகோ, கிட்னி அறுக்க போறங்கறதுனால பைத்தியம் முடிச்ச பாட்டி மாதிரி ஒளறிட்டு இருக்கியா? ஒளறு ஒளறு ஒளறு. செண்பகம், ஏ செண்பகம், எங்கிட்டே போற? ஐயோ மியாய போட மாட காணும், இது தேடி தேடி அலைஞ்சே என் காலெல்லாம் தேஞ்சிரும். தினமும் மாடு மேய்க்க இங்க வருமே, இந்த காரை நான் பார்த்ததே இல்லையே. யாருங்க விட்டுருக்கா மாடு வர்ற நேரத்துல? என் மாடுக்கு வழி வேண்டாமா? கார பாரு காரு, கோணப்பைய. கலோ கலோ, உள்ள யாரு? வழியில உங்க காரெல்லாம் நிறுத்தப்படாது, செண்பகம் வருவா, சாணி அடிச்சிருவோம் கார்ல. ஆமா, அப்புறம் ஏன்னு யாரும் வந்து பேசக்கூடாதுப்பா, மாடு சாணி போட்டுட்டு ஆய் போட்டுட்டுன்னு. என்ன சவுண்டே காணோம். கலோ, ஆள் இருக்கீங்களா? கார் காரே, யார் இந்த சோன்பு பிடிமண்ட கலவி இங்க வந்து நிக்கு? தட்டி இன்னைக்கு ஆளை வெளியே வர வைக்காம போக கூடாது.